பாகுபலி இரண்டாம் பாகத்தின் படப்பிடிப்பை முடித்துள்ள இயக்குனர் ராஜமௌலி அடுத்தது மகாபாரதத்தின் ஒரு பகுதியை படமாக்க முடிவு செய்திருக்கிறார். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மூன்று மொழிகளில் மிக பிரம்மாண்டமாக உருவாக உள்ள அந்த படத்திற்கு ராஜமௌலியின் தந்தை விஜயேந்திர பிரசாத் கதை எழுதுகிறார். அந்த படத்தில் முக்கிய வேடங்களில் ரஜினி, மோகன்லால், அமீர்கான் ஆகியோரை நடிக்க வைக்கும் முயற்சியில் இருக்கும் இயக்குனர் ராஜமௌலி தெலுங்கு மொழியிலும் கன்னட மொழியிலும் உள்ள முன்னணி நடிகர்களையும் அதில் நடிக்க வைக்க இருக்கிறாராம். பாகுபலி இயக்குனரின் படத்தில் நடிக்க ஆசைப்படுவதாக ஏற்கனவே அறிவித்துள்ள ரஜினிகாந்த் ராஜமௌலியின் அழைப்பை ஏற்றுக்கொள்வார் என்றே மொத்த தெலுங்கு திரையுலகமும் எண்ணுகிறது. என்றாலும் ரஜினிகாந்த் அது பற்றி இன்னும் எந்த கருத்தும் வெளியிடவில்லை.